ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை வந்து சொல்ல இருக்கிறோம். தடுப்பூசி ரிலேட்டடாக நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டே இருந்தாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் வந்து நான் ஒரு தடுப்பூசி வந்து போட்டுட்டேன், ரெண்டாவது டோஸ் வந்து இந்தியாவில் போய் போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. மற்றும் இந்தியாவில் நான் ஒரு தடுப்பூசி வந்து போட்டுட்டேன், ரெண்டாவது தடுப்பூசி சவுதி அரேபியாவில் போய் போடலாமா, தற்பொழுது சவுதி அரேபியாவிற்கு தடுப்பூசி போடாமல் செல்ல முடியுமா, ஏதாவது தடைகள் இருக்கா, இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு போவதற்கான வழிமுறைகள் வந்து என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டே இருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியாவுடைய அபிஷியலான வெப்சைட்டில் வந்து சில வழிமுறைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து தகவல்களை வந்து பார்க்கலாம். இது வந்து சவுதி அரேபியாவுடைய அபிஷியலான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுடைய இக்கமா ஹோல்டராக இருந்தீங்கன்னா, சவுதி குடிமக்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தடுப்பூசி போட்டதுக்கான சான்றிதழை இந்த தளத்தில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு தகவல். இப்போ வந்து பாருங்க, இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், அரபி எந்த லாங்குவேஜில் வேணால் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் எல்லாமே இதை பற்றி தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு மூன்று முக்கியமான தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா, அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும். பாஸ்போர்ட் எண் வந்து கண்டிப்பாக உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். உங்களுடைய டீட்டெயிலை வந்து தெளிவாக வந்து குறிப்பிடணும். முக்கியமாக உங்களுடைய மெயில் ஐடியை, நீங்கள் மெயில் ஐடியை வந்து கரெக்டாக இதில் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பரை ஒரு இதை கொடுத்துருக்காங்க. மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் தெளிவாக வந்து என்டர் பண்ணணும். முக்கியமாக உங்களுடைய சான்றிதழில் பாஸ்போர்ட் எண் வந்து குறிப்பிட்டிருக்க வேண்டும்ன்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் வந்து அரபி அல்லது ஆங்கிலம் இந்த மாதிரி இதில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் அதாவது உங்களுடைய தடுப்பூசியின் பெயர், அதோட நீங்கள் எடுத்துக்கொண்ட தடுப்பூசியோட பெயர், எந்த தேதியில் எடுத்துக்கொண்டீங்கன்ற தகவல்களை தெளிவாக வந்து இருக்கணும். சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே வந்து ஒரு நான்கு வகையான தடுப்பூசியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த நான்கு வகையான தடுப்பூசியை வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் இது வந்து இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து அதாவது எக்கமாக இருக்கிறவங்க சவுதி குடிமக்கள் வந்து அப்ளை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் விசிட் விசாவில் வந்து போகிறீங்க, எக்கமாக இல்லாத நபர்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை செய்யணும், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி பதிவு செய்யணும்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டு இருக்கும். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிப்பதற்கான உரிமையை மருத்துவ குழு கொண்டுள்ளது அல்லது அதன் மறு ஆய்வுக்கு பிறகு கூடுதல் தேவைகளை விதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இதில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கிறோம். இதில் அடுத்ததுன்னு இருக்கல நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இதில் தமிழ்லையும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் உங்களுடைய எக்கமா ஐடியா வந்து இதில் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய எக்கமா எக்ஸ்பைரி டேட், உங்களுடைய அப்சரில் வந்து உங்களுடைய எக்கமா எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கோ அதை வந்து இதில் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். கேப்சா கோடை வந்து இதில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, உங்களுடைய நேமு, உங்களுடைய இமெயில் ஐடி, இது மெயின் அதுதான் மெயில். அந்த இமெயில் ஐடி என்ன இமெயில் ஐடி தெளிவாக கொடுத்துருக்கீங்களோ அதை தான் அதில் தான் வந்து உங்களுக்கு MOH சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து அப்டேட் பண்ணி ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ்டா இல்லையா அப்படின்ற தகவலை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. மற்றும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் செய்யணும். சில நண்பர்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஒரு டோஸ் போட்டுட்டு ரெண்டாவது டோஸ் வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் எடுத்துக்கலாமா? இந்தியாவில் வந்து பாருங்கள், இப்போ இந்த கோவிஷீல்டு தான் வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கோட பண்புகளோட ஒத்துப்போகுது. ஸோ கோவிஷீல்டு வந்து எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக ரெண்டு டோஸ் வந்து எடுத்துக்கிட்டவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து அப்டேட் வந்து செய்ய முடியும். அப்போ தான் உங்களுக்கு MOH வந்து அப்ரூவல் வந்து வழங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது. உங்களுக்கு தடுப்பூசி ரிலேட்டடாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் 937@MEA அதாவது MOH.government.in அதாவது 937@MOH.government.in
roman.sa இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதில் வந்து சொல்லுவாங்க. 937 நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து பாருங்கள், இந்த கோவிஷீல்டு கோவாக்சினுக்கு வந்து அப்ரூவ்டு வழங்கும் மாதிரி இந்தியன் எம்பசி தரப்புலேருந்து சவுதி அத்தாரிட்டிஸுடன் வந்து ஏற்கனவே வந்து கலந்து ஆலோசித்திருக்காங்க. இந்தியன் எம்பசி தரப்புலேருந்தே வந்து அறிவுறுத்திருக்காங்க, இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களை வந்து அனுமதி வைக்கணும் அப்படின்ட்டு சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் கோவிஷீல்டு 2 டோஸ் வந்து போட்டவர்கள் மட்டுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அப்டேட் வந்து செய்யுங்க. 1 டோஸ் வந்து போட்டவங்க 2 டோஸ் சவுதி அரேபியாவில் வந்து போடலாமா அப்படின்றவங்க நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட் வந்து 1st டோஸ் வந்து போட்டிருக்கேன், அந்த டேட்டு 1st டோஸ் போட்டிருக்கிற டேட்டு இதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் MOH வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அப்ரூவல் வழங்கினா உங்களுடைய தவக்கலனால் வந்து இது அப்டேட் ஆயிரும். தவக்கலனால் வந்து சவுதி அரேபியாவில் தவக்கலனால் அப்டேட் பண்ணுறக்காக தான் இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க பதிவு செய்ய சொல்கிறாங்க என்பதும் ஒரு கருத்து. அதே மாதிரி வந்து நீங்கள் 2 டோஸும் வந்து போட்டவர்கள் வந்து நீங்கள் இந்த 5 நாட்களுக்குள்ள உங்களுக்கு MOH டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும், உங்களுக்கு அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்ட்டு. அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா நீங்கள் சென்ற பின்பு எந்த ஒரு குவாரண்டைனுமே வந்து கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்களுடைய பணிகளை வந்து தொடரலாம். அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் சவுதி அரேபியா சென்ற பின்பு நீங்கள் 7 நாட்கள் அங்கே உங்களுடைய சொந்த செலவில் குவாரண்டைன் வந்து இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன். அந்த குவாரண்டைனை முடிச்சதுக்கப்புறம் அதாவது செகாலிட்டி அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் சவுதி அரேபியாவில் தடுப்பூசி போடுவதற்காக விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து முதல் டோஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நான் சவுதி அரேபியாவில் முதல் டோஸ் வந்து போட்டுவிட்டேன், எனக்கு வந்து இம்யூன் கேட்டகரி தான் அடர் பச்சை நேரத்தில் இருக்குது, 2வது டோஸ் நான் இந்தியா சென்று போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு அந்த இம்யூன் ஸ்டேட்டஸில் உள்ளதில் உங்களுடைய டேட் வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் திரும்ப வெக்கேஷன் சென்று சவுதி அரேபியா வந்து திரும்ப வந்தீங்கன்னா நீங்கள் சவுதி அரேபியாவில் 2வது டோஸ் வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் ஏதோ காரணங்களால் நீங்கள் வர முடியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த டோஸ் 1st டோஸ் சவுதி அரேபியாவில் போட்டிங்களோ அந்த டோஸை வந்து இந்தியாவிலேயே நீங்கள் போடணும். ஆனால் அதற்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை திரும்ப வந்து நீங்கள் MOH-க்கு வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அப்ரூவ்டு வழங்குவாங்களா இல்லை அது ஓகேவா அப்படின்ற தகவலையும் நீங்கள் வந்து கேட்டறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும். இது பாருங்கள், இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது மொபைல் நம்பர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, அந்த மொபைல் நம்பர் நீங்கள் இந்தியன் மொபைல் நம்பர் வந்து கொடுக்க தேவையில்லை, நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நண்பரோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து அதன் மூலமாக OTP ரிசீவ் செய்து நீங்கள் வந்து மேற்கொண்டு இதில் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது கோவிஷீல்டு 2 டோஸ் வந்து தடுப்பூசி போட்ட நபர்கள் மட்டுமே வந்து சவுதி அரேபியா செல்வதற்கு வந்து அனுமதி வந்து வழங்குவாங்க என்ற ஒரு தகவல் இப்போ வரையும் வந்து பாருங்கள். அதாவது சவுதி அரேபியாவிற்கான இந்திய தூதர்கள் தொடர்ந்து இந்த கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசியை வந்து அப்ரூவ்டு வழங்குமாறு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிடம் கோரிக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் வந்து இந்தியாவில் இருப்பவர்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக்கொள்வது சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், யாராவது வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி 2 டோஸ் போட்டு நீங்கள் சவுதி அரேபியா வந்து சென்றதீங்கன்னா அதாவது இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் இல்லாமல் நீங்கள் சவுதி அரேபியா சென்றீங்கன்னா உங்களுடைய தகவல்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பதிவிடலாம். மற்றும் வந்து பாருங்கள், அதாவது இதில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்டேட் செய்யணும், பாஸ்போர்ட்டையும் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணும்போது அது வந்து 1 MB-க்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இதில் அப்டேட் செய்வதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தடுப்பூசி போட்டாலும் பரவாயில்ல, தடுப்பூசி போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா செல்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. தடுப்பூசி போடாத நபர்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் அவங்க சொந்த செலவில் இருக்கணும், தடுப்பூசி போட்ட நபர்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் தேவையில்லை. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியா வருவதற்கு தடுப்பூசி போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது, தாராளமாக நீங்கள் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.